கிளாஸ்லிருந்து பிரின்சிபல் வேல்யூ முதன்மை மதிப்பு எக்ஸசைஸ் 3.11 கொஸ்டின் நம்பர் 1 அதுக்கு மேல பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். பிரின்சிபல் வேல்யூ முதன்மை மதிப்புனா வி ஆர் டேக்கிங் ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறப்போ ஒரு அதனுடைய சென்டர் வந்து ஆர்ஜினா இருக்கிற மாதிரியோ ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்க் இருக்கு. இந்த ஆர்க் வந்து இது சப்ஸ்டன்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா அட் த சென்டர் ஆஃப் த யூனிட் சர்க்கிள். அப்போ இந்த ஆர்க் லென்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸ் பண்ணுது ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது. அப்ப அந்த தீட்டானுடைய சைனோ காசோ டேனோ ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய அந்த தீட்டானுடைய வேல்யூவை சம் எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதெல்லாம் நம்ம பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல எப்படி இருக்கோம்னா நம்ம தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த பிரின்சிபல் வேல்யூ நம்மளுடைய மோஸ்ட் பாயிண்டா இருக்கு. இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்ல சைன் இன்வர்ஸ் 1/√2 கொடுத்துருக்கு. நம்ம என்ன நினைக்கலாம், சைன் இன்வர்ஸ் 1/√2 சம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பண்ணீங்கன்னா இங்கே 1/√2 அப்படின்னு. 1/√2 வேல்யூ நமக்கு இங்கே சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2னா இந்த தீட்டா என்னவா இருக்கும், சைன் 1/√2 45 degrees. ஸோ 45 degrees எப்படி இருக்கும், ஸோ 45 degrees தெரியும். 45 degrees நம்ம ரேடியன் மெஷன்ல இருக்கிறப்போ 5/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். அப்போ இந்த நம்ம எப்பவுமே பிரின்சிபல் வேல்யூ எழுதுறப்போ இதனுடைய ரேஞ்ச் வந்து சைனோட ரேஞ்ச், ரேஞ்ச் ஆஃப் சைன் ரேஞ்ச் இஸ் க்ளோஸ் இன்டர்வல் -5/2 + 5/2. இந்த யூனிட் சர்க்கிள்ல இங்கே சாரி +5/2 இது வந்து -5/2. இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து இருக்கணும். எப்பவுமே நம்ம பிரின்சிபல் வேல்யூ முதன்மை அந்த இது முதன்மை மதிப்பு எடுக்கிறப்போ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குதா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த பிரின்சிபல் வேல்யூ இருக்கணும். அப்போ இந்த 5/4 நமக்கு எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/4 பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ எடுக்கிறப்போ இது வந்து க்ளோஸ் இன்டர்வல், இது வந்து நமக்கு க்ளோஸ் இன்டர்வல். க்ளோஸ் இன்டர்வல்னா இந்த -5/2 இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது நம்ம எப்படி எடுக்கலாம், -5/2 <= இங்கே > +5/2 அப்படின்னு சொல்லி எழுதி. ஸோ இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரேஞ்சை வந்து நம்ம எழுதி பார்த்துக்கணும். நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதை இதுக்கு அவுட் சைடாக நமக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது காஸ் இன்வர்ஸ் 3/2. அடுத்தது சார் கொஸ்டின் நம்பர் 2, காஸ் இன்வர்ஸ் 3/2 இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், சம் எக்ஸ்னு சொல்லி வச்சுக்கலாம். So that cos is equal to √3/2. அப்போ cos √3/2 வரணும்னா அது என்ன டிகிரி வரும், cos 30 degrees இல்லையா, cos 30 degrees √3/2. 30 degrees நம்ம எப்படி எழுதலாம், எவ்வளவு நம்ம ரேடியன் மிஷன்ல தான் எழுதணும். ஸோ 5/6 கேன்சல் பண்ணினா 30 degrees அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல cos x வரும். இந்த காஸ்னுடைய நம்மளுடைய ரேஞ்ச் இதனுடைய காசுக்கு நமக்கு ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னா 0 to 5. இது வரைக்கும் காசுனுடைய ரேஞ்ச் வந்து நமக்கு இருக்கும். ஸோ தட் இப்போ நமக்கு அடுத்த ஆன்சர் வந்து இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். 5/6 அப்படிங்கிறப்ப 30 degrees அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே நமக்கு இருக்கு. ஸோ வென்எவர் வி கன்சிடர் த பிரின்சிபல் வந்து அது கட்டாயம் எங்கே இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது இருக்கணும். இந்த ரேஞ்சில் இந்த 0 and 5 இன்க்ளூடிங் எப்படி இருக்கா, 0 இப்போ இந்த ஒரு வேலையை எடுத்துக்கணும்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவல் டு வரப்போ இதுவும் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி கற்றுக்கோம்.
என்ன ரெண்டு சம் இருக்கு. இப்ப நான் இதை யூஸ் பண்ணி இந்த மைனஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு வருவேன். எனக்கு உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இப்ப ஒரு ஆங்கிள் அப்படி இந்த மாதிரி இப்படி உள்ள எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னா முடியும். எப்படின்னா இது இதனுடைய ஆன்சர் இப்ப திரும்ப சொல்லி பார்த்தா இது வரணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இதை நம்ம உள்ள எடுத்துட்டு போகலாம். பட் சப்போஸ் இப்படி இருக்கு, இந்த பிளஸ் காஸ் ஆஃப் தீட்டா இருக்கு, இது வந்து நம்ம காசா மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போறோம். பட் இது வந்து ராங். ஏன் அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும், நமக்கு பிளஸ் காஸ் தீட்டா ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடுது. அப்ப இப்படி கொடுக்கப்பட்ட கொஸ்டின் இப்படி நமக்கு மாறி போயிடுது. அப்ப இதுதான் நம்ம கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம இப்படி மாத்திட்டோம், ஸோ இது வந்து தப்பு. ஸோ எப்போ ஒரு ஆங்கிள் உள்ள எடுத்துட்டு போலாம் அப்படின்னா நம்ம இதை எடுத்துட்டு போன பிற்பாடு ரிவர்ஸா சொல்லி பார்த்தா நமக்கு வந்து இந்த ஆன்சர் அன்னால்ட்டா தான் இருக்கும், மாறக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம உள்ள வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அதை வந்து இது கிளியர் பண்ணிங்க. இப்போ இந்த என்ன சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். தேர்ஃபோர் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ இஸ் த பிரின்சிபல் வேல்யூ. இதுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதோட ரேட்டை வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்க. இந்த ரேட்